இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவை பழைய சிறைச்சாலையை வாகனங்கள் நிறுத்துமிடமாக மாற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுவை நேருவீதியில் உள்ள பழைய சிறைச்சாலையை வாகனம் நிறுத்துமிடமாக மாற்ற முடிவு செய்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதல்வர் ரங்கசாமி நேரில் சென்று பார்வையிட்டு பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். அதன்படி சிறைச்சாலை வளாகத்தில் வாகனம் நிறுத்துவதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இதனை உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் ஆய்வு செய்து வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டு வருகிறது என்று கேட்டறிந்தார். மேலும் சிறைச்சாலையில் மையப்பகுதியில் உள்ள கட்டிடத்தை இடிக்காமல் அருகில் உள்ள பழுதடைந்த சமையல் கூடம் மற்றும் விழுந்து கிடக்கும் மரங்களை அகற்றி வாகனம் நிறுத்த வேண்டும் மற்றும் வாகனம் நிறுத்த எவ்வளவு கட்டணம் வசூலிப்பது என்றும் 30ஆம் தேதிக்குள் பணியை முடித்து இம்மாத இறுதிக்குள் வாகனம் நிறுத்தும் வசதியை செய்து முடிக்க வேண்டும் என்று கலந்தாலோசிக்கப்பட்டது. அப்போது அரசு கொறடா நேரு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர், நகராட்சி ஆணையர் அழகிரி, எஸ்எஸ்பி ஸ்ரீகாந்த், எஸ்பிக்கள் சிவதாசன், ராமராஜ், இன்ஸ்பெக்டர்கள் ரகுநாயகம், ரவிக்குமார், அங்கப்பன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். பழைய சிறைச்சாலை வளாகத்தில் சுமார் 1200 இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் அளவிற்கு சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மற்றும் நேர்வீதி வழியாக வாகனங்களை நிறுத்தி கொசக்கடை தெரு வழியாக எடுத்து செல்லுமாறு வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. புதுவை கிழக்கு கடற்கரை சாலையை இணைக்க கருவடிக்குப்பத்தில் வீடுகளை அகற்றிய அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை காலாப்பட்டு வழியாக சென்னை செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் கருவடிக்குப்பத்தை இணைக்கும் இடத்தில் சுமார் 29 வீடுகள் உள்ளன. அந்த குடிசை வீடுகளில் உள்ளவர்களை கிழக்கு கடற்கரை சாலை அமைக்கும் பணிக்காக குடியிருப்பை காலி செய்யும்படியும் அதற்கு பதிலாக இடையஞ்சாவடி சாலை வாய்க்கால் அருகில் பட்டா அளிப்பதாகவும் 6 மாதத்திற்கு முன்பே அரசு அறிவித்தது. இதற்கிடையில் பட்டா கொடுக்காத நிலையில் அங்கிருந்த குடியிருப்புகளை அகற்றும் பணி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரன், தாசில்தார் ரமேஷ், வடக்கு எஸ்பி ராமராஜ், நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மேற்பார்வையில் அகற்றப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் பட்டா கொடுத்த பின்னரே குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என்று கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தாசில்தார் ரமேஷ் மக்களிடம் 3 நாட்களுக்குள் இடையஞ்சாவடி அருகே பட்டா கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த இடம் சுமார் 60 லட்சம் செலவில் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் தற்காலிகமாக குடியிருக்க மாற்று இடத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். அதன்பின் அங்கிருந்த 11 வீடுகள் அகற்றப்பட்டது. மீதமுள்ள 18 வீடுகள் இன்னும் 1-2 நாட்களில் அகற்றப்பட உள்ளன. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படுவதால் அங்கு பதற்றம் ஏற்படாமல் இருக்க 30க்கும் மேற்பட்ட ஐஆர்பி போலீசார் குவிக்கப்பட்டனர். புதுவையில் ரேஷன் அரிசியை பாதுக்கி வைத்திருந்த வீட்டின் உரிமையாளர் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்து 10 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். புதுவை முத்தியால்பேட்டை விஸ்வநாதன் நகரில் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்துள்ளதாக முத்தியால்பேட்டை போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று ஆய்வு செய்து ரேஷன் அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததையும் அரிசி ஏற்ற நின்று கொண்டிருந்த வேனையும் கண்டு இதுகுறித்து குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே தாசில்தார் ஜான்சன், உணவு கடத்தல் பிரிவு அதிகாரிகள், எஸ்பிக்கள் ராமராஜ், ஆறுமுகம் உள்ளிட்டோர் விரைந்து சென்று ஆய்வு செய்து வேன் மற்றும் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கருவடிக்குப்பம் செந்தில் முருகன், சோலைநகர் பூபதி ஆகியோரையும் வீட்டின் உரிமையாளர் பாஸ்கர் என்பவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை ஆரோரா கைவினை பயிற்சி மையத்தின் கோடைக்கால கைவினை பயிற்சி திறப்பு விழாவில்
முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு மூத்த கைவினை கலைஞர்களை கௌரவித்து சிறப்புரையாற்றினார். புதுவை நீடராஜப்பர் வீதி செகா ஆர்ட் கேலரியில் ஆரோரா கைவினை பயிற்சி மையத்தின் கோடைக்கால கைவினை பயிற்சி மைய திறப்பு விழா மாநில விருது பெற்ற கைவினை கலைஞர் ராஜீவ் சிற்பி தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி பயிற்சி மையத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்தார். பின்னர் கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு காட்சிப் பொருளாக வைக்கப்பட்டிருந்த கைவினை பொருட்கள் கண்காட்சியை பார்வையிட்டார். கண்காட்சியில் கிளிஞ்சலில் அழகிய பொம்மைகள் மற்றும் பல்வேறு விதமான பொருட்கள் செய்யப்பட்டு வண்ணம் தீட்டப்பட்டு காண்போரை கவரும் வகையிலும் மற்றும் தேங்காய் ஓட்டில் மெழுகுவர்த்தியில் என பல்வேறு பொருட்களை உபயோகித்து கைவினை கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கலைநயம் மிக்க பொருட்களை கண்டு ரசித்து பாராட்டினார். பின்னர் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்று சாதனை புரிந்த மாநில விருதாளர் மூத்த கைவினை கலைஞர் சேகர் அவர்களை சால்வை அணிவித்து கௌரவித்து பரிசு வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து யுனெஸ்கோ விருதும் தேசிய விருதும் பெற்று சாதனை புரிந்த மூத்த கைவினை கலைஞர் கலைமாமணி முனுசாமி, மாநில விருதாளர் ஆனந்த்ராஜ் சிற்பி, மாநில விருதாளர் மூத்த கைவினை கலைஞர் அப்துல் முனாப், மாநில விருதாளர் மூத்த கைவினை பெண் கலைஞர் ஜோஸ்வின், ஆர்டிசன் லெதர் கிராப்ட்ஸ் மூத்த கைவினை கலைஞர் வெங்கடேசன் ஆகியோரை கௌரவித்து சால்வை அணிவித்து பரிசுகள் வழங்கி பாராட்டி பேசினார். திரளான கைவினை கலைஞர்கள் பங்கேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆரோரா கைவினை பயிற்சி மைய லியாகத் அலிகான் மற்றும் பாலமுருகன் செய்திருந்தனர். புதுவை அருகே உள்ள புதுக்கடை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ரேஷன் கடையை தங்கள் ஊருக்கே மாற்றி அமைக்கும்படி வடப்புற கீழ்ப்பாதி மக்கள் போராட்டம் செய்தனர். புதுவையை அடுத்த கடலூர் தொகுதிக்கு உட்பட்ட வடபுற கீழ்ப்பாதி கிராமத்தில் 200 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வந்ததால் அந்த ஊரிலேயே அப்பகுதி மக்களுக்காக ரேஷன் கடை இயங்கி வந்த நிலையில் திடீரென ரேஷன் கடை புதுக்கடை ஊராட்சி ஒன்றியத்தில் மாற்றி அமைக்கப்பட்டது. இதனால் மக்கள் வெகு தூரம் சென்று பொருட்களை வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று திரண்டு புதுக்கடை ரேஷன் கடை அருகே போராட்டம் செய்தனர். போராட்டத்தில் ரேஷன் கடையை தங்கள் கிராமத்திற்கே மாற்றி அமைத்துக் கொடுக்கும்படி வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். புதுவை புதுக்குப்பம் கடற்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட முட்டைகளில் இருந்து வெளியேறிய ஆமை குட்டிகளை அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் பொதுமக்கள் கடலில் விட்டனர். கடல் ஆமைகள் நவம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரை கடலோரங்களில் முட்டையிடுவது வழக்கம். அவ்வாறு தவளக்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் நல்லவாடு கிராமங்களில் சமீபத்தில் ஆமைகள் 1000 மேற்பட்ட முட்டைகளை இட்டு சென்றது. இந்த முட்டைகளை கிராம இளைஞர்கள் பொதுமக்கள் தொண்டு நிறுவனத்தினர் வேறு இடங்களில் மாற்றி புதைத்து பாதுகாத்து வந்த நிலையில் அவற்றில் பல முட்டைகளில் இருந்து 200 மேற்பட்ட ஆமை குஞ்சுகள் வெளிவந்தன. அவற்றை வனத்துறையினரின் உதவியோடு அமைச்சர் தியாகராஜன் முன்னிலையில் பொதுமக்கள் இளைஞர் மற்றும் தொண்டு நிறுவனத்தினர் பத்திரமாக எடுத்து கடலில் விட்டனர். புதுவை ஆளுநரின் செயலர் உதீப் ரேவின் மாற்றல் உத்தரவை ரத்து செய்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுவையில் ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற ராகேஷ் சந்திரா, பாபு, மேத்யூ சாமிவில், தேவநிதி தாஸ், பெலாட்டி பெர்டின், உதீப் ரே ஆகியோரை வேறு மாநிலத்திற்கு மாற்றி கடந்த 9 மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டதையடுத்து ஆளுநரின் செயலர் உதீப் ரே புதுவை மாநில தேர்தல் அதிகாரியாக நியமனம் செய்து அறிவிப்பு வெளியானதால் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று புதுவை தலைமை செயலர் மத்திய உள்துறைக்கு கடிதம் எழுதியதால் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆளுநரின் செயலர் உதீப் ரேயின் மாற்றல் உத்தரவை ரத்து செய்தும் அருணாச்சலத்திற்கு மாற்றப்பட்ட ராகேஷ் சந்திராவை கோவா மாநிலத்திற்கு மாற்றியும் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் சங்கரராமன் கொலை வழக்கை வரும் 20 புதுவை நீதிமன்றம் தள்ளி வைத்தது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கு புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முருகன் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. இதில் 188 சாட்சிகள் விசாரித்து முடிக்கப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயேந்திரர், விஜயேந்திரர், ரகு, சுந்தரேச ஆகியோர் உள்பட பலர் ஆஜரான நிலையில் சங்கரராமனின் மனைவி பத்மா மற்றும் மகன் வழக்கை மறுவிசாரணை செய்யும்படியும் பாதுகாப்பு அளிக்கும்படியும் கடந்த 10 மனு அளித்தனர். அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு விசாரணைக்கு வழக்கு வந்தபோது பத்மா உள்ளிட்டோர் ஆஜராகாததால் வழக்கு மீண்டும் 23 தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் விஜயேந்திரர் தரப்பு வழக்கறிஞர் அமெரிக்கா செல்ல இருப்பதால் வழக்கை முன்கூட்டியே விசாரிக்க வேண்டும் என்று கூறியதால் வழக்கு விசாரணை 20 நடைபெறும் என்று நீதிபதி தெரிவித்தார். புதுவை உழவர்கரை குண்டுசாலை வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டதையடுத்து
அமைச்சர் பன்னீர்செல்வம் அதிகாரிகளை உடனடியாக அழைத்து நடவடிக்கை எடுத்தார். இது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. புதுவை உழவர்கரை குண்டுசாலையில் உள்ள வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் சாலையில் ஓடியதால் மக்கள் அமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் புகார் செய்தனர். இதனையடுத்து அமைச்சர் பன்னீர்செல்வம் அப்பகுதிக்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். உடனே பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஜெயகாந்தன், இளநிலை பொறியாளர் வேதாச்சலம் முன்னிலையில் ஆட்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அடைப்பை எடுத்து சரி செய்தனர். ஊர் மக்களின் குறை உடனடியாக சரி செய்யப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்து அமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். நிதி பற்றாக்குறையை சமாளிக்க டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயு விலையை உயர்த்த வேண்டும் என்று மத்திய அரசிற்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. பெட்ரோலிய பொருட்களில் பெட்ரோல் விலையை மட்டும் கச்சா எண்ணெயின் சர்வதேச சந்தை விலைக்கேற்ப பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. ஆனால் டீசல், மண்ணெண்ணெய், சமையல் எரிவாயுவிற்கு மத்திய அரசு சார்பில் மானியம் வழங்கப்பட்டு குறைந்த விலைக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருவதால் மானியம் வழங்குவதற்காக நடப்பு நிதியாண்டில் 40 கோடியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. மேலும் கச்சா எண்ணெய் விலை அதிகரித்து வருவதால் பெட்ரோலிய பொருட்களுக்கு வழங்கும் மானியமும் அதிகரித்து பட்ஜெட்டில் பெரிய அளவு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது. இதனை தடுப்பதற்கு டீசல், மண்ணெண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலையை சந்தை விலைக்கு ஏற்ப அதிகரிக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது என்று மத்திய அரசிற்கு ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தியுள்ளது. புதுவை ஆம்பூர் சாலையில் பேருந்து சக்கரம் ஏறி மூதாட்டி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக இருவரை கைது செய்து போக்குவரத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை வாழக்குளத்தைச் சேர்ந்த பவுனம்பாள் என்ற 70 வயது மூதாட்டி தனது மகன் சீனிவாசனுடன் மூத்தியால்பேட்டை சின்ன மணிகூண்டு சென்றுவிட்டு பேருந்து வீடு திரும்பியபோது ஆம்பூர் சாலை பேருந்து நிறுத்தம் வந்தபோது சீனிவாசன் முதலில் பேருந்தை விட்டு இறங்கி தனது தாயாரை இறங்கி வருமாறு கூறினார். அந்த மூதாட்டி படிக்கட்டில் இருந்து இறங்கும்போது நடத்துனர் விசில் அடித்ததால் ஓட்டுநர் பேருந்தை திடீரென எடுத்துவிட்டார். இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த மூதாட்டி மீது பேருந்தின் பின்சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவலறிந்த போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீசார் வேலையில் விரைந்து சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிவிட்டு பேருந்து ஓட்டுநர் விழுப்புரத்தைச் சேர்ந்த சுரேஷ், நடத்துனர் அருட்செல்வம் ஆகியோரை கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேசிய பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு புதுவை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எல்பிஜி ஆலையில் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஒதியம்பட்டு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் எல்பிஜி ஆலையில் தேசிய பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு துணை ஆட்சியர் வின்சென்ட் ராயர், தொழிற்சாலை ஆய்வாளர் தாண்டவமூர்த்தி, வருவாய் அதிகாரி முனுசாமி, வருவாய் ஆய்வாளர் ஐயனார் முன்னிலையில் தீயணைப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலத்துறை ஆய்வாளர் மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் ஆலையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தீயணைப்பில் ஈடுபட்டு ஆலையில் உள்ள பாதுகாப்பு சாதனங்களை இயக்கினர். மேலும் தீயணைப்பு குழு, தீயணைப்பிற்கு உதவும் குழு, பாதுகாக்கும் குழு என்று 3 குழுக்களாக பிரிந்து தீயணைப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் ஆலையின் பாதுகாப்பு நல்ல முறையில் எடுத்துக்காட்டப்பட்டது. நிறைவில் ஆலை மேலாளர் அபிமன்யு ராஜராஜன் நன்றி கூறினார். பெட்ரோல் மீதான உற்பத்தி வரியை குறைக்காவிட்டால் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 8 ரூபாயாக உயர்த்துவதாக மத்திய அரசிற்கு பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளன. சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை நிலவரத்திற்கேற்ப பெட்ரோலின் விலையை நிர்ணயம் செய்து உரிமையை அளித்திருந்தாலும் எண்ணெய் நிறுவனங்கள் இது தொடர்பாக மத்திய அரசின் அனுமதியை பெற வேண்டியுள்ளதால் தற்போது பெட்ரோல் விலையில் லிட்டருக்கு 8 ரூபாய் 4 காசுகள் இழப்பு ஏற்படுவதால் பொதுத்துறை நிறுவனங்கள் தினந்தோறும் பெட்ரோல் விற்பனை மூலம் 49 கோடி இழப்பினை சந்தித்து வருவதால் பெட்ரோல் விலையை நிர்ணயிக்கும் உரிமையை அரசு தற்காலிகமாக விடுவித்து உற்பத்தி விலைக்கும் விற்பனை விலைக்கும் இடையே உள்ள இடைவெளியை சரிகட்ட வாடிக்கையாளர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் விற்பனை செய்கிறபோது மத்திய அரசு வசூலிக்கும் 14.78 ரூபாய் உற்பத்தி வரியை குறைக்க வேண்டும், இல்லாவிட்டால் உடனடியாக பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 8 ரூபாய் 4 காசுகள் உயர்த்துவதை தவிர வேறு வழியில்லை என இறுதி எச்சரிக்கையை விடுத்துள்ளனா். புதுவை கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் சமூக நலத்துறை சார்பில் இலவச மிதிவண்டிகளை துணை சபாநாயகர் டி பி ஆர் செல்வம் வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் சென்ற ஆண்டு 9ஆம் வகுப்பு பயின்ற மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில்
பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி. பள்ளி துணை முதல்வர் ரத்தின ஞானசவுந்தரி மற்றும் தலைமை ஆசிரியர் பரிமளம் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான டி பி ஆர் செல்வம் கலந்து கொண்டு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். விழாவில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை கூடப்பாக்கம் மணமகிழ் மன்றத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் பொதுமக்கள் குறை கேட்பு முகாம் குடிசை மாட்டுவாரிய தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. புதுவை ஆதி திராவிட நலத்துறை சார்பில் கூடப்பாக்கம் மணமகிழ் மன்றத்தில் மக்கள் குறை கேட்பு முகாம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிசை மாற்றுவாரிய தலைவருமான கார்த்திகேயன் தலைமையில் துறை இணை இயக்குநர் மீனாகுமாரி, உதவி இயக்குநர் விஜயா, ஆய்வாளர் பட்டாபிராமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. முகாமில் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டு திரும்பப் பெறப்பட்டன. இதில் ஊர் பிரமுகர்கள் மற்றும் ஆதி திராவிட மக்கள் கலந்து கொண்டு இலவச மடைப்பட்டாவும் குடியிருப்புகளை காட்டிக் கொடுக்கும்படியும் வேண்டுகோள் விடுத்தனர். புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் திருமண உதவித்தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுவை அரசு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு 3 ஆதி திராவிட பயனாளிகளுக்கு திருமண உதவித்தொகையாக தலா 25,000 வீதம் 75,000 ரூபாயினை காசோலையாக வழங்கினார். நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை ஆய்வாளர் கிருஷ்ணவேணி மற்றும் அதிகாரிகளும் மற்றும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். புதுவை அருகே சடையாண்டிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ தீப்பாஞ்சால் அம்மன் ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை அருகே விழுப்புரம் வட்ட பள்ளித்தண்ணல் மதுரா சடையாண்டிக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தீப்பாஞ்சால் அம்மன் ஆலயத்தில் ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி, நவகிரக ஹோமம், ஸ்ரீ சங்கராபரணி ஆற்றில் புனித நீரெடுத்தல், கும்பஸ்தானம், நாடி சந்தானம், தீப்பாஞ்சால் அம்மன் மூலமந்திர ஆர்ச்சனை, சுமங்கலி பூஜை, திரிசூல பூஜை, மகா கும்பங்கள் புறப்பாடு போன்ற நிகழ்வுகள் நடத்தப்பட்டு கோபுர விமான மூலஸ்தான பரிகார விக்கிரகங்களுக்கு மகா கும்பாபிஷேகமும் மகா அபிஷேகம் மற்றும் ஆராதனையும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் சடையாண்டிக்குப்பம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.